வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. வேட்டையன் படம் வந்து இப்போ கலவையான விஷயங்களோடு ஓடிட்டு இருந்தாலும் வேட்டையன் படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரபலமான தொழிலதிபர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. யார் அந்த ட்வீட்டு, யார் அந்த பிரபலம், என்ன ட்வீட் போட்டிருக்காரு, எதற்காக வேட்டையன் படத்தை பார்க்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் ஆதரவோடு தான் இந்த சேனலை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நன்றி. ஆனந்த் மகேந்திரா, மகேந்திரா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா விதமான வாகனங்களும் பரபரப்பாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் வந்து மகேந்திரா. அந்த மகேந்திராவில் சமீபத்தில் ஒரு வாகனம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸான வாகனம், ஸ்கார்பியோ. அது ஜீப் வடிவத்தில் இருக்கும், ஆனால் வந்து எல்லாருக்கும், அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வாகனமாக இருக்கும். பிரபலங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை பயன்படுத்துவாங்க, காவல்துறை அந்த வாகனத்தை பயன்படுத்தும், இப்படி எல்லா முக்கியமான அலுவலகங்களும் அந்த வாகனத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனுடைய மேம்படுத்த வருஷனாக இப்போ ஒரு வருஷன் வந்திருக்கு. அந்த லோகோவையும் மாற்றிட்டாங்க மகேந்திரா. இப்போ நம்ம மகேந்திராவுக்கு ப்ரமோஷன் போடலங்க, நம்ம வேட்டையனில் அவர் சொன்ன விஷயத்தை தான் சொல்ல வரோம். இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த படத்தில், வேட்டையன் படத்தில் மகேந்திரா வாகனத்துடைய மேம்படுத்தப்பட்ட வருஷன், புதிய வருஷனாக இருக்கிற ஒரு மகேந்திரா ஜீப்பை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார். அந்த வில்லன்கள், அதாவது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்போது இந்த ஜீப்பில் தான் போய் இறங்கி போய் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார், சண்டை போடுவார். பின்னணியில் அந்த ஜீப் வந்து தெரியும். இந்த காட்சியை வந்து ட்விட்டர்லலாம் நிறைய இடங்களில் ஷேர் ஆச்சு. அந்த சண்டை காட்சியெலாம் பயங்கர ஷேர் ஆச்சு. அப்போ அந்த மகேந்திரா வாகனமும் பயங்கரமாக ஷேர் ஆச்சு. இதை வச்சு மகேந்திரா நிறுவனம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரமோஷனுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாகனம் ஒரு சூப்பர் ஸ்டார், ரெண்டு லெஜெண்ட், ஒரு லெஜெண்ட் வந்து ரஜினிகாந்த், இன்னொரு லெஜெண்ட் அமிதாப் பச்சன். இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு படத்துல தங்களுடைய நிறுவன வாகனம் அங்கே வந்து அது காட்சியாக வருதுன்னு போது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். அதை மகேந்திரா நிறுவனம் வந்து பெருசா ப்ரமோட் பண்ணாங்க. அதை திருப்பி இவர் எடுத்து, யார், ஆனந்த் மகேந்திரா, மகேந்திரா நிறுவனத்துடைய உரிமையாளர் வந்து ஆனந்த் மகேந்திரா என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு, அதுவும் ட்விட்டர்ல பயங்கர ஆக்டிவா இருப்பாரு, இன்ஸ்டால ஆக்டிவா இருப்பாரு. ட்விட்டர்ல ஏதாவது ஒரு வாகனம் புதுசா யாராவது தயார் பண்ணாங்க, கிராமத்து விஞ்ஞானிகள் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா நேரா போய் அவங்களை பாக்குறது, அந்த வாகனத்துக்கான காப்புரிமை வாங்கிக்கிறது, அப்புறம் அந்த வாகனத்தை அவரே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு அது பெரிய இன்னொரு ஒரு புதிய வாகனம் அவர் பரிசீலிக்கிறதுன்னு பல விஷயங்களை ரொம்ப ஆக்டிவா செயல்படுகிற ஆனந்த் மகேந்திரா இந்த முறை என்ன பண்ணியிருக்காருன்னா, வேட்டையன்ல வருகிற மகேந்திராவுடைய கார் வரும்ல, அந்த கார்ல ரஜினிகாந்த் வருகிற காட்சியை அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு, நீங்க எல்லாரும் போய் நீங்க வேட்டையன் படத்தை பாருங்க, அது ரெண்டு லெஜெண்ட் இருக்காங்க, நீங்க பார்க்க வேண்டிய படம் வேட்டையன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பக்கம் வந்து வேட்டையனுக்கு ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னடா, இது புதுசா இருக்கு அப்படின்னா, அவர் வேட்டையன் படத்தை பார்ப்பதற்கு சொல்வதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, ரெண்டு லெஜெண்ட் இருக்காங்க, ஒன்னு அமிதாப் பச்சன், இன்னொன்னு வந்து ரஜினிகாந்த். அந்த படம் பேசுற கதை அப்படின்ற விஷயம் வந்து அதற்குள்ள ஆனந்த் மகேந்திரா வந்தாரா வரலையான்றதுக்கு, ஆனந்த் மகேந்திராவுடைய முந்தைய விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சோசியல் காசுல மிக முக்கியமான பங்கு வகிப்பவர். நாட்டுல என்ன சம்பவம் நடந்தாலும், ஏதாவது ஒரு அட்ராசிட்டி நடந்தாலும், ஏதாவது ஒரு அநீதிகள் இருந்தாலும், உடனே ஆனந்த் மகேந்திரா ஒரு குரல் கொடுப்பாரு. எக்ஸ்தலத்துல ஏதோ ஒரு கருத்தை போட்டுட்டே இருப்பாரு. அது சரியான கருத்தா, அவர் இது கோட்டா இவங்களுக்கு பாதிப்பாயிடுமே அப்படின்லாம் யோசிக்க மாட்டாரு. நியாயமான கருத்து எதுவா இருந்தாலும் உடனே குரல் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதற்கு வந்து தீர்வை நோக்கி நகர்த்துவதற்கு அவர் தன் தரப்பு ஒரு வாதத்தையும் அதுக்குள்ள வைப்பார். இப்படி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற ஆனந்த் மகேந்திரா இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, வேட்டையன் படத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு லெஜெண்டுக்காக மட்டும்தான் சொன்னாரான்னு பார்த்தா, அந்த படம் பேசுகிற விஷயமும் மிக முக்கியமான விஷயம் கல்வி. கல்விக்கு நிறைய விஷயங்களை ஆனந்த் மகேந்திரா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்படி இது கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்த பேசியிருக்கு. அடித்தட்டு மக்களுடைய கல்வியை எப்படி வந்து அந்த கோச்சிங் சென்டர்கள் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அது பேசியிருக்கிறதுனால, அது சம்பந்தமாகவும் அவர் சோசியல் காசோடு சேர்ந்து தன்னுடைய நிறுவனத்தையும் அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. ஒரே காலில் ரெண்டு மாங்காய் இல்லைங்க, மூணு மாங்காய் அடிச்சுக்கிட்டாரு. ஒரு மாங்காய் வந்து லெஜெண்டுகளுக்கு அவர் ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் தன்னுடைய ப்ராடக்ட் அவர் வந்து கொண்டு வந்து உள்ள வச்சுறாரு. மூன்றாவதாக என்ன பண்றாருன்னா, அந்த படம் சொல்லியிருக்கிற அந்த அந்த பட்ஸ் ஆக்ட் உட்பட அந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்ன்றதுல அவரும் தன் பங்குக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்வதாக நினைச்சிட்டு இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காருன்னா இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா, அப்ப எல்லா பக்கமும் இந்த வேட்டையினுடைய அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாவே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுல ரஜினி நடிச்சிருக்காரு, அதனால போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லல. அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, அதனால போய் பாருங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவர் ப்ராடக்ட் அதுக்குள்ள இருக்கு.
யாராவது கேட்டா கூட என்னங்க திடீர்னு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க அமிதாப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டா கூட ஏப்பா நான் என்னோட வெஹிக்கிள் அதுல வந்திருக்கு, என்னுடைய வாகனம் நான் தயாரிக்கிற வாகனம் அதுல இருக்கு, அதை நான் ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவரு ஈஸியா தப்பிச்சுக்க முடியும். தனக்கு தன் மீது எந்த கலரையும் பூசிக்காம கூட அவரு இருக்க முடியும். அந்த அடிப்படையில அந்த ட்வீட் இப்போ இணையத்துல கடும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இன்னொரு வைரலா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, டெலிட்டட் சீன் அப்படின்னு சொல்லி லைக்கா ஒரு சீனை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அது நம்ம பகத் பாசிலும் ரஜினியும் ரோட்ல நடந்து வர மாதிரி ஒரு சீனு. அந்த சீன்ல வந்து அந்த பேசுற அந்த கியூட்டான விஷயம் வந்து இதை வச்சிருக்கலாம் போல இருக்கே படத்துல, இது நல்லா இருக்கே சீன் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பார்க்கிற வைரலா போகிற சீனாக மாறி போச்சு. அதுல நீ ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி பகத் பாசில உண்மையிலேயே ரஜினிகாந்த் வந்து பாராட்டுறாரா, படத்துக்காக அந்த டைலாக் வச்சாங்கன்னு தெரியல, நிஜமாவே அந்த சீன் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. இது போ இது வந்து அதாவது பக்கத்து வருகிற எல்லா சீனுமே அவ்வளவு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்ததுனால இந்த சீனும் இது போல இன்னும் எத்தனை சீன் எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ எடுக்கப்பட்ட காட்சிகளை டெலிட்டட் சீனை ஒன்னு போட்டு இப்ப அவங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய அந்த ப்ரமோஷனை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப 6 நாளை தாண்டி 7வது நாளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. மழை வேற குறுக்கிட்டு இருக்கு. இப்ப நல்ல வேலையா வந்து சென்னைக்கு பெரும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மழை நேற்று இரவு பெருசா இல்ல, இப்ப வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மழையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து போய் ஆந்திராவை நோக்கி நகர்ந்துச்சுன்றாங்க. சோ இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. எனிவே சினிமால எப்போ எப்படி நடக்கும் எப்படி எது நடக்கும் அப்படின்னு தெரியும். ட்விஸ்ட் மாதிரி இயற்கையும் நமக்கு பயங்கரமா ட்விஸ்ட் வச்சு போயிட்டே இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.